நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் குருஜி நேரத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய குருஜி நேரத்தில் வார வாரம் நம்மளுடைய பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா உங்களுடைய கல்யாணம் ஆகட்டும் அதே காதல் வேலை இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன மாதிரியான ஜோதிட சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையான முறையில் வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் நம்மளுடைய குருஜி ஐயா இனிக்கும் நம்மளுடைய அரங்கத்தில் உங்களுக்காகவே காத்துட்ருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் வெல்கம் பண்ணிவிட்டு என்னுடைய கேள்வியும் கேட்டுடுறேன் வணக்கம் குருஜி உலகம் முழுக்க பரவியிருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி என்னுடைய இன்னைக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது சில பேர் வந்துட்டு அந்த நேரம் தெரியாது கரெக்டான பிறந்த நேரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லை இந்த டைம் வந்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்வீங்க இப்போ நீங்கள் கேட்டிருக்க இந்த நேரத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எப்படி வந்து கணிக்கிறீங்க அந்த கிரகங்கள் எப்படி வந்து ஒத்துப்போக்கும் அதை பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது என்னன்றது சொல்லுங்கள் ஜோதிடம்ங்கிறது மனிதனுடைய எதிர்காலத்தை காட்டுகின்ற ஒரு முழுமையான ஒரு விஞ்ஞான சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மையான ஒரு அமைப்பு இதில் வந்து பலவிதமான முறைகள் இருக்கின்றன இப்போ நீங்கள் கேட்குறத வந்து நாங்கள் ஆறுடம் பிரச்சனம்னு சொல்லுவோம் ஆறுடம்னாலும் ஒன்று தான் பிரச்சனைனாலும் ஒன்று தான் அதாவது பிறந்த தேதி நாள் என்றைக்கு எந்த இடத்துல பிறந்தோம் எப்படி எந்த இடத்துல இது பண்ணோம் என்றைக்கு பிறந்தோம் எந்த மணி நிமிடத்தில் பிறந்தோம் என்பதை தெரியாதவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை அல்லது அப்போது அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முறைகள் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போது நீங்கள் கேட்குறீங்க அதாவது இன்றைக்கு வானத்தில் கோள்கள் எந்த நிலைமையில் இருக்கிறதோ அதை வைத்து வந்து அவர் கேட்கின்ற கேள்வியை உதாரணமாக அந்த ஜாதக பலன் அப்படிங்கிறது என்ன ஜோ பேசிக்காக ஜோதிடம்ன்றது என்ன ஒரு மனிதன் பிறந்த நேரத்தில் வந்து வானில் பிறந்த நேரத்தில் வானில் வந்து அவனுடைய பிறந்த இடத்துல அதாவது பூமியில் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் வா நேரம் இருக்கிறது இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் ஒரு நேரம் இருக்கிறது ஒரு இடத்துல உதிக்கின்ற சூரியன் அதே நேரத்தில் உலகம் முழுக்க ஒரே இடத்துல உதிக்கிறது இல்லை ஆக சூரியனுடைய உதயத்தை வச்சு தான் நாங்கள் அந்த ஜாதகத்தின் உயிர் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்தை கணிக்கிறோம் அதன் பிறகு சந்திரனுடைய நிலையை வச்சு தான் ராசியின் உடல்னு சொல்லப்படக்கூடிய ராசியை கணிக்கிறோம் ஆக இதே மாதிரி இதில் வந்து ஒருத்தருக்கு பிறந்த நேரமே தெரியல ஒருத்தர் பிறந்த இடம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஊரில் பிறந்தேன்னு சொல்லுவார் எந்த என்றைக்கு பிறந்தேன்னு தெரியாது என்றைக்கு இதில் இதில் பிறந்தேன் எந்த நேரத்தில் பிறந்தேன்னு தெரியாது சில பேருக்கு நாள் கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நேரங்கள் தெரியாத தெரியாமல் இருந்திருக்கும் இது போன்ற மொழிகளுக்காகவும் ஒரு தீர்வு ஜோதிடத்திலே இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி ஆறுவடம் பிரச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக உங்களுடைய இதை இப்போ நாள் நட்ச நாள் பிறந்த நாள் விவரங்கள் இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சால் அவங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து இந்த ஆறுவட பிரச்சனை முறைகளில் வந்து அவ் அப்போது நீங்கள் கேட்கின்ற பதில் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது கிராமங்களில் கூட வந்து இந்த ஆரோடம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க மாடு காணாது போயிடுச்சு எப்போ கிடைக்கும் திசையில் போயிருக்கோம் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உள்ள ஒரு வழிமுறைகள் தான் திசையில் எந்த திசையில் இப்போ தேடி போனால் கிடைக்கும் பையன் காணாது போயிட்டான் எப்போ வருவான்னு தெரியல எனக்கும் ஜாதகம் கிடையாது பையனுக்கும் ஜாதம் கிடையாது ஜோதிடர்கிட்ட போய் கேட்க போவாங்க இப்போ பையன் காணாத போய் கோச்சிக்கிட்டு போயிட்டான் வீட்டில் விட்டு என்னைக்கு வருவான் வருவானா வரமாட்டானா அப்படி தேடி போகணும் எந்த திசையில் போய் பா பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கும் அந்த அந்த ஆரோட பிரச்சனை வழிமுறைகள் தான் வந்து கை கொடுக்கும் இன்னொன்று இந்த ஆரோட பிரச்சனை வழிமுறைகள் இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி இப்போது வானில் இருக்கின்ற கிரக நிலைமைகளை வைத்து அதாவது இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்கும்போது உதாரணமாக வந்து எனக்கு வந்து ஒரு கடன் தொல்லைகள் இருக்குது என்னுடைய கடன் தொல்லைகள் தீருமா அல்லது கடங்காரர் வந்து இன்றைக்கி அசிங்கப்படுத்துவாரா அல்லது இந்த கோர்ட்டில் வந்து இந்த இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறேன் இந்த எனக்கு ஜாதகம் கிடையாது இன்றைக்கி கோர்ட்டில் எனக்கு தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக இருக்குமா அல்லது எனக்கு பாதகமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கும்பொழுது உங்களுடைய ஜாதக அமைப்புகள் எனக்கு பிறந்த நாள் நேர விவரங்கள் எதுவுமே தெரியாதுன்ற போது ஒரு ஜோதிடர் என்ன செய்வார்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்கின்ற நிலைமையை வச்சு இப்போ இந்த நிமிஷத்தில் ஒரு ஒன்பதே காலுக்கு கேட்குறீங்க ஒன்பது அஞ்சுக்கு கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது வானில் எந்த ந நிலையில் கோல்கள் இருக்கின்றன இன்றைய நட்சத்திரம் என்ன நீங்கள் கேட்கும்போது கேட்ட நேரத்தை வந்து உங்களுடைய பிறந்த லக்னமாக கணித்து அதற்கு ஆறாம் இடம் கடனை பற்றி கேட்குறீங்க இல்லையா எங்கள் ஜா எங்கள் ஜோதிடத்தில் வந்து கடன் வழக்கு போன்ற விஷயங்களை கேட்குறதுக்கு ஆறாம் பாவகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குது பார்க்கணும்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஆறாம் பாவகாதிபதி நீங்கள் கேட்ட நேரத்தை பிறந்த லக்னமாக வைத்து அந்த லக்னத்தை அதிபதி எப்படி இருக்கிறார் அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய ஆறாம் பாவகம் எப்படி இருக்கிறது சொல்ல முடியும் என்ன ஒன்று உங்களுடைய வாழ்க்கை சரித்திர முழுமையும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கான பதிலை சொல்ல முடியும் இப்போது நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அல்லது இப்போது நான் ஒரு இடத்திற்கு போகிறேன் இந்த காரியம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா இந்த காரியத்தில் வந்து நான் வந்து வெற்றி அடைவேனா இல்லை ஏதாவது வேற விதமான துல்லியமான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு பலன் சொல்ல முடியும் தான் உண்மை ஏன்னா நம்மளை சுக்தி வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து கிரகங்களின் மூலமாக நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ ஏற்கனவே கூட இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதாவது பிரபஞ்சத்தோடு பேசுதல் ஒரு ஜோதிடனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதுல வந்து ஒரு முழுமையான ஞானம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஜோதிடம் அறிவுறுத்துது ஒரு தெய்வக்னன் தெய்வத்திற்கு தெய்வத்தின் இதை சொல்லுபவன் தெய்வத்தின் பலனை பிரதிபலிப்பவன் தான் ஜோதிடன் அப்படிங்கிற அமைப்பில் தான் தெய்வக்னன் அப்படின்லாம் வந்து ஜோதிடருக்கு பேர் வந்தது அப்போ நம்மை சுற்றி என்னென்ன நடக்குது இந்த அருடன் பிரச்சனத்தில் ஒரு வகை உண்டு அதாவது கேள்வி கேட்பவர் எந்த திசையில் இருக்கிறார் பதில் சொல்லக்கூடிய ஜோதிடர் எந்த திசையில் இருக்கிறார் கேள்வி கேட்பவர் வந்து எந்த மாதிரியான அங்க அசைவுகளை கொண்டு அந்த கேள்வியை கேட்கிறார் அவர் கேள்வி கேட்கும் பொழுது கேட்ட சுற்றுப்புற சூழல்களில் எழுந்த ஒலிகள் என்ன நான் நடந்த சம்பவங்கள் என்ன இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு உதாரணமே சொல்லியிருக்கிறேன் இந்த ஆறுடம் பிரச்சனைத்துக்கெல்லாம் நிறைய லாட்டரல் திங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்கால கணிப்புகளை வந்து மிக தெளிவாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆறுடம் பிரச்சனைத்திற்கு சொல்லணும் இதோ இதை கூட ஒரு பொது மேடையில் ஒரு கதை சொன்னேன் அதாவது இந்த ஆறுட பிரச்சனத்தில் ஆறுடம் பிரச்சனத்தில் ரொம்ப பெரிய வித் ரொம்ப பெரிய ஒரு அளவில் துல்லியமான பலன்களை சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரிகள் வந்து கிணற்றில் தண்ணீர் இறத்தி கொண்டிருக்கும்போது கிணத்துல வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது வாலியில் அந்த காலத்தில் இப்போ இருந்தால் நம்ம கிணத்துல தண்ணி அரைக்கிறதுல எல்லாம் மோட்டருக்கு வந்துவிட்டோம் அந்த காலத்தில் கிணற்றில் வாலில் த வாலியில் தண்ணி அரைக்கிறதனே ஒரு சிஷியனும் சீடனும் அருகில் நின்றுட்டு நின்று நின்றுட்டு இருக்கும்போது அந்த அந்த ஜோதிடர் வந்து கிணத்துல வாலியில் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாரான் அப்போ கிணத்தடிக்கே ஒரு லேடி வந்து அங்கேயே அந்த கிணத்தடி சுவர்லேயே வெத்தலை பார்க்க வச்சுட்டு ஐயா ஐந்து வருடத்திற்கு முன்னால் ஓடிப்போன வீட்டை விட்டு ஓடிப்போன என் மகன் இருக்கிறானா இல்லையா திரும்பி வருவானா மாட்டானா அவன் இருக்கிறானா இல்லையா அதை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட கேள்வி கேட்ட அந்த நேரத்திலேயே வாளி அருந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு வாளி அருந்து கிணத்துக்குள்ளே விழுந்தோன்னே ஒரு நிமிஷம் அவர் அப்படியே யோசிச்சுட்டு வீட்டுக்கு போமா மறுபடியும் கிச்சனில் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரான் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஓடிப்போன மகன் கிச்சனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மறு போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்தம்மா போய் பார்த்துட்டான் உண்மையிலேயே திரும்பி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவன் திரும்பி வந்துட்டான் கிச்சனில் சாப்பிட்டுட்டு இருக்கான் திரும்பி ஓடியாந்து மறுபடியும் வந்து காலையில் வந்து நமஸ்காரம் பண்ணி ஐயா நீ தான் ஏன் ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு திரும்பி போயிடுச்சு பக்கத்தில் வந்து சீடன் கேட்டானான் எப்படிங்க குருவே சொன்னீங்க அப்போ சிஷ்ய குரு சொன்னாரா நீயா இருந்தால் என்னடா கேட்டு சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு ஐயோ அந்தம்மா கேட்டோன்னே வாலி இருந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சே அபசகனமா பையன் செத்து போயிட்டான்னு சொல்லியிருப்பேன் அப்போ அந்த குரு சொன்னாரா அதை ஏன்டா அப்படி எடுக்கிற அதாவது அருந்து கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது என்று ஏன் எடுக்கிறாய் கிணற்றிலிருந்து வந்த ஜலம் திரும்ப கிணற்றுக்குள்ளேயே போய்விட்டது குடும்பத்தை விட்டு பிரிந்து போன மகன் திரும்ப குடும்பத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொன்னாரான் இதுதாங்க ஜோசியம் இதுதான் அந்த ஆறுடம் பிரச்சினம் அதாவது தன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் அன்றைய கிரக வானிலை வானி வான் நிகழ்வுகளை வச்சு முறையான வகையில் அதுக்கு ஒரு ஜோதிடர்களுக்கு ஞானம் வேணும் இல்லையா அதாவது இப்போது நான் அந்த வாலி கதை சொன்ன மாதிரி ஒருவர் வாலி அறந்து கிணற்றுக்குள் விழுந்து விட்டது என்று அவசகனமாக நினைக்க இன்னொருவர் என்ன நினைக்கிறார் கிணற்றிலிருந்து வந்த தண்ணி போய் போய்விட்டது அப்போ ஒரு சம்பவத்தின் இரு முனை விளைவுகளை சேர்த்து வைத்து பார்த்து இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஆறு ஆருடம் பிரச்சனை முறைகளில் ஒருவருக்கு இதை துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் எப்படி நீங்கள் கணிக்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆகவே அது ஆறுட பிரச்சனை முறைகளும் இருக்குது ஜாதக முறைகள் பிரபலமாயிட்டே தவிர இந்த ஏன்னால் அவங்களுக்கு ஜாதகம் இருக்குது என்ன நடக்கும் எது நடக்குன்றதை தெரிஞ்சிடலாம் யாரோ ஒரு ஒரு பத்து இருபது சதவீதம் பேருக்கு தான் வந்து இந்த பிறந்த நேர விவரங்கள் தெரியாது அவர்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய முறை இந்த ஆறோட பிரச்சனை முறை